இயக்குனராக அறிமுகமாகும் ராஜா முரளிதரன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். நான் ஸ்கூல் போனதுலேருந்து நான் வந்து நல்லா கிரியேட்டிவிட்டி பண்ணுவேன், நான் ஸ்டேஜில் பேச வராது. நான் நாலு பேருக்கு நன்றி சொல்லணும், அதை மட்டும் முன்னாடி சொல்லிடுறேன். ஒன்று நம்ம படித்த கடவுள், இன்னொன்று நம்மளை படித்த அப்பா அம்மா, இன்னொன்று நமக்கு ஒரு வாழ்வை கொடுக்க போகிறவங்க. என்னை நம்பாத சில பேர்கிட்ட இருந்து என்னை நம்பிய ஒரு ஒரு தயாரிப்பாளர் துரைராஜ், ஆர் துரைராஜ் எனது அப்பா, அடுத்த அப்பா, எனக்கு ரெண்டு அப்பான்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. பெரிய யூனிட் போவாங்க, பெரிய யூனிட்டில் போனால் எல்லா டெக்னீஷியனும் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லோரும் சொன்னாங்க. நான் சின்ன பொட்டேஷனில் தான் ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருந்தேன், போனால் எல்லா டெக்னீஷியனும் கொண்டு வந்து விட்டாங்க. ஏன்னா சின்ன படம் இல்லை, அறிமுகப்படம் தெரியாது, ஆட்ரஸ் மூணு பேர் இருப்பாங்க, ஆட்ரஸ்க்கு வேலையே இருக்காது, வெறும் மண் மண்ணில் படுத்துட்டு உருண்டுட்டுருப்பான், மேக்கப் பண்ணி மூணு பேர் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மேனேஜ் பண்ணி கூட ஃபைனல் வரைக்கும் இருந்த எங்கள் அப்பா துரைராஜ் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க பட்ட கஷ்டம்னா சாதாரணமான கஷ்டம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி வந்துங்க உட்காந்துருக்காங்கன்னா சாதாரண கஷ்டம் கிடையாது. இவர் போயிட்டு ப்ரொடக்ஷனில் போய் தட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு, நீங்கள் உட்காருங்கப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு மேனேஜர் ஒரு சைடு போய்ட்டு வரணும் வைங்களேன். எல்லோரும் நாங்கள் தான் போய் எல்லோரும் இன்வைட் பண்ணோம், இன்வைட் பண்ணி இவர் சாப்பிட வைப்பார் அந்த கஷ்டங்கள்லேருந்தும். அவங்க ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லணும், என்னை நம்பி ஊரில் ஒரு 100 ரூபா காசு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, எங்கள் அப்பாட்ட கேட்டால் கூட கொடுக்க மாட்டார், ஏன் அவனுக்கு காசு அப்படின்னுவார். அந்த மாதிரி ஒரு கோமான கேரக்டர். 3 மாடி வீடு, கிரகவர்ஷம் இன்னும் ஆரம்பிக்கலை, 3 மாடி வீடு அப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிற நகையை அதை அடமானம் வச்சு என்ன நம்பி என்னோடய கதையை நம்பி அந்த 3 மாடி வீடையும் நகை இருக்கட்டும் எல்லாத்தையும் என்னை நம்பி அடகுமான வச்சதுக்கு அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரில. ஐம் தேங்க்யூ 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 டாடி, ரியலி தேங்க்யூ. எல்லோரும் டெய்லியும் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்குன்னா இந்த பணம் போட்டு பணம் அவருக்கு பெருசு இல்லை, அந்த பையன் பாடுற பாட பார்த்து அப்படி பண்ணுவாங்க, எல்லோரும் அழுவாங்க. டோட்டல் டீமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கு, யாருன்னா அவங்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கும், பிறந்த குழந்தையெல்லாம் தீட்டு வந்திருக்கேன், 3 வயசு குழந்தைலாம் வந்து எங்கள் யூனிட்டில் வேலை செஞ்சிட்ருக்கோம். அவங்களாம் அங்கே தண்ணி அந்த பாட்டிலுக்கு என்ன வச்சுட்டு சுற்றி பண்ணால் தண்ணி சாப்பிட்றேன்னு யாராவது அப்படின்னு நம்மளை கேட்பாங்கன்னா நம்ம பையன் தான் நம்ம தம்பி அப்படின்னு சொல்லி அப்படி அனுப்பிச்சு விட்டுருப்போம். எல்லாருக்கும் தேங்க்ஸ், மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ணா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை இந்த ஸ்டேஜில் பேச வச்சுருக்கீங்கன்னா முதற்கண்டு வணக்கம். உங்களுக்கு தான் நான் சொல்லணும், கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுவேன், ஒர்க் பண்ணிட்டு ஆடு பார்ப்பேன், ஆடு பார்த்து யாராவது ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுவாங்க, கிளம்பி சென்னை வந்துடுவேன், 1000 ரூபா சம்பாதிப்பேன், அந்த 1000 ரூபா வந்து இங்கே செலவு பண்ணிட்டு திரும்ப பஸ்ஸுக்கு காசு இருக்காது, ஃப்ரெண்டுகிட்ட காசு கேட்பேன், அவன் போட்டு விடுவான், போட்டு திரும்ப எடுத்துகிட்டு ஊருக்கு போயிடுவேன், 10 நாள் வேலை செய்வேன், 10 நாள் வேலை செஞ்சு திரும்ப இன்னொரு பேப்பர் ஆடு பார்ப்பேன், திரும்ப ரிட்டர்ன் வருவேன். இதே தான் என்னுடைய கனவாக போயிட்டு இருந்தது. இந்த கனவை நிறைவாக்குனது என்னுடைய நண்பன், என்றைக்கும் என்னுடைய உயிர் நண்பன், ரெண்டு பேர், ஒன்று பரணி இன்னொன்று செல்லா. அவன் பேசுகிறது தானே அப்படி இருந்திருக்கலாம், செம இன்னும் சேர்ந்து கேரக்டர், அவன் செம காமெடி வரும், அதே சேம் டைமு அவனும் நல்ல ஒரு கிரியேட்டரும் கூட, நல்ல கற்பனை திறன் உள்ளவன். அவன் இல்லைன்னா அந்த படத்தை கொண்டாந்து என்னால் இந்த அளவுக்கு சேர்த்துக்க முடியாது. இந்த முதல் நன்றி வந்து செல்லாவுக்கு தான், என்ன எல்லாமே சாரும். இந்த படத்தை பார்த்து என்ன சொன்னாலுமே அது எல்லாமே அதை மிகை அதை நல்லது கெட்டது நல்லது எல்லாமே அவனை தான் சாரும், கெட்டது தானே என்ன சாரட்டும். அப்படியேப்பட்ட ஒரு நண்பன். 15 கிலோ உடம்பு குறைக்கணும், கதை லாரணும்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு, பண்டல் பண்ணிட்டோம். இப்போது கும்பகோணம் போகணும், என்ன நேட்டிவு, ஸோ அங்கே நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணலாம், அந்த கலாச்சாரத்தை அவனுக்கு தெரியாது, சிட்டியில் வளர்ந்த பையன், காலேஜ் கூட முடிச்சுட்டு இன்னும் டிகிரி முடித்தாச்சு, சர்டிஃபிகேட் கூட வாங்கலை, அந்த படம் முடிச்சுட்டு அப்படியே வந்தவன் தான். இன்ன வரைக்கும் அந்த கோயம்புத்தூர் சைடில் கேலை வைக்கலை, பஸ் லேட்டு இங்கேருந்து பஸ் ஏறோம் சென்னையில், ட்ராவல் ஆகி கும்பகோணத்தில் இறங்கும் போது ஒரு கதை ரெடி ஆயிடுச்சு. சரி ரைட்டு, இதை அங்கே எழுத அந்த வச்சுருவோம், இந்த நாட்டிலேருந்து பிடிச்சிப்போம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உருவானது தான் இந்த நருவி. செல்லாப்பட்ட கஷ்டங்கள் நிறையா இருக்கும், கையில் நெகம், அதாவது இந்த பிரேக்கப் ஆகும்போது 6-3 ஷெட்யூலாக பிளான் பண்ணியிருந்தோம். ஓப்பனிங்கில் ஒரு லவ்வபிளாக போகும், செகண்ட் ஹாஃப் இன்னொரு ட்ரை சீக்வன்ஸில் போகும், இதுக்கு எல்லாம் உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே அடுத்தது ஏங்க கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்வான். வேறு ஏங்க அடுத்த படம் நான் வந்துட்டு கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன்னா, எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் ஒன்று இருக்கும், அது வந்து செல்லக்கட்டை ஓப்பனாக இருக்கும், அவன் அப்படி கலந்துக்குவான், அது அந்த விஷயங்களை வந்து அப்படி டெடிக்கேஷனோடு இருக்கும்,
ரோட்டில் படுன்னா படுத்துக்குவான். இப்போ இப்படி உட்காந்துன்னு பார்க்காதீங்க, வெளில போய் இப்போ ஒரு சீன் தான் ரோட்டில் படுக்கணுண்டானா படுத்துக்குவான். அது யார் படம்னாலும் பெரிய ஆள் ரஞ்சித்தண்ணன் படம்னு கூட கிடையாது, யாரோ சின்ன பையன் ஒரு காசு சொல்லி வாடானாக்கா தூக்கிட்டு கேமரா தூக்கிட்டு கிளம்பி ஓடிடுவான். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பையன், என்னுடைய நண்பன், திரையில ஃபஸ்ட் டைம் அவனை அறிமுகப்படுத்துகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய சொல்லுங்கள். அப்புறம் ஹீரோயின் அனாமிகா, கஸ்தூரி ராஜாவுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரு. நாங்கள் நிறையா பார்த்தோம், மாடல் பார்த்தோம். ஸோ இவ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறா. ஸோ நமக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுளாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சிக்கிற சென்ஸ் இருக்கும். ஸோ நல்லா பண்ணியிருக்கா, வாழ்த்துக்கள். அப்புறம் கிறிஸ்டியன்னு அவரும் ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலாக எல்லாம் ஃப்ரெண்டு தான். நாங்கள் எல்லாம் நாலு பேரும் தண்ணி தெரிச்சு விட்டாங்க முன்னாடியே. என்றைக்கு நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணோமோ நாலு பேரும் தண்ணி தெரித்து விட்டாச்சு. இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கிறோம். ஸோ கிறிஸ்டியன்னு அஞ்சு சாங் பண்ணியிருக்கிறாரு, ஒரு கட் சாங்கு. ஃபஸ்ட்டு அவரை நான் வந்து புக் பண்ண போகும்போதே ராஜா சார் பாடணும், அவர் ஒரு சாங் காட்டினார், ஒரு கிறிஸ்டியன் சாங்கு. அந்த கிறிஸ்டியன் சாங் வந்து ராஜா சார் வாய்ஸில் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு நான் எழுது கதை எழுதினு இருக்கும்போது அந்த ஒரு ஃபீல்டில் ஒரு சாங் வச்சுருந்தேன். அந்த சாங்கை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் யார் வேணாலும் பண்ண நோ ஐடியா, சரி கிறிஸ்டியன் தான், அடுத்தது சுப்பிட்ட சொல்லலாம்ப்பா வாங்க அப்படின்னு சொல்லி உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பித்த உடனே அடுத்தது அப்புறம் அவரும் அவர் ஸ்பீடு, இங்கேருந்து தாம்பரத்தில் இருக்கும் அவர் ஆஃபீஸு. தாம்பரத்தில் நாங்கள் இங்கே கேட்க நாங்கள் ஆஃபீஸ் போட்டுருவோம். தாம்பரத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ தூரம்னு தெரியும். சொன்னால் சொன்ன நேரத்தில் கரெக்டாக வந்துடுவார். எல்லாமே நல்லா வந்திருக்கு. அந்த ராஜா சார் பாடலேன்னு வருத்தப்படல, அவங்களுடைய பிளட்டுன்னு ஒன்று பண்ணியிருக்கு. யார் கார்த்திக் ராஜா சார், அவருக்கும் தேங்க்யூ பண்ணிக்கிறேன். அஞ்சு சாங்கு எல்லாமே நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ கிறிஸ்டி, தேங்க்யூ. அப்புறம் ஜெயக்குமார், ஏன் அவரும் என்னுடைய நண்பர். அவரும் ஸ்டார்டிங்கில் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதுலேருந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குறோம். நல்ல ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஒர்க்கரு. நாங்கள் நிறைய நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக நான் தான் பெருமையாக சொல்லி ஆகணும். காரணம் என்னென்னா, அங்கே மற்றவங்க சொல்கிறத விட நான் தான் அந்த பொண்ணு நில்வான் ஆகியிருக்கிறேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறான் ஜெயும். அந்த தண்ணியிலலாம் நான் கேமரா தூக்கிட்டு ஓடுவான். எனக்கு பின்னாடி பயமாக இருக்கும், கேமரா வந்துச்சுன்னா எவன்டா பணம் கட்டுறது அப்படின்னு. அது மாதிரி தூக்கிட்டு ஓடுவேன். அப்புறம் டேஞ்சர் மணி, ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று. நிறையா சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மண், சூடு, வெப்பம், இது எல்லாமே இருக்கும் தான். பெரிய ப்ரொடக்ஷன்லன்னா வேறு மாதிரி இருக்கும், சின்ன ப்ரொடக்ஷன்னா வேறு மாதிரி இருக்கும். அங்கே யூனிட் வண்டி இருக்காது, யூனிட் வண்டி இருக்கும், உள்ளே வர முடியாது. காவேரி ஆறு அது ஆக்சுவலாக, வெறும் கொடுக்காப்புள்ளி மரம் தான் அங்கே இருக்கும். இதில் ஆற்றுல வெறும் கொடுக்காப்புள்ளி மரம் தான் இருக்கும், வெறும் முள். அந்த முள்ளில் நம்ம ப்ரொடக்ஷன் சொல்லி க்ளீன் பண்ணல சொல்லியாச்சு. ஒரு வேவில் ஓடணும், ஓடி வந்ததுக்கப்புறம் தான் இங்கே மண்ணில் வருவோம். கேரவன் இருக்காது, இவர் போய் ஒரு மணலில் தான் உட்காந்துருப்பார். ரெண்டு செருப்பு போட்டிருப்பார், காலில் போட மாட்டார். அவர் உட்காந்துக்கிறதுக்காக போட்டுப்பார் எப்போவாது அந்த பிரேக் டைமிங்கில். எல்லா டெக்னீஷியனும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்த மணல் வந்து அவ்வளோ சூடு இருக்கும். மதியம் காலையில் ஆரம்பித்து பத்து ஸ்டார்டிங் மார்னிங் ஆரம்பித்து வேறு ஒரு லொக்கேஷனில் ஆரம்பிச்சிருப்போம். மதியம் ஆஃப் இங்கே வந்திருப்போம். இதில் அந்த மத்தியானத்துக்கு மேலே எங்கள் டெக்னீஷியன் எல்லார் முகத்துலேயும் கோபமாக தான் இருக்கும். ஏன்டா இவங்க கொண்டு வந்து இப்படி சாவடிக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் போன ஷெட்யூலு அந்த மாதிரி கஷ்டங்கள், மழை பிளான் பண்ண மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். ஐயோ என்னடா ஃபஸ்ட்டு சேனல் இப்படி ஆரம்பித்து இப்படி நடக்குது அப்படின்னு. நம்ம ஒரு பிளான் பண்ணி தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம், நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த படத்தில் நான் கற்றுருக்கேன். பார்கோசேகர் டான்ஸ் மாஸ்டர், அவரை பற்றி அவன் சொல்லணும், நிறைய சொல்லணும். ரெண்டு சாங் பண்ணியிருக்கிறாரு, ரெண்டு சாங் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர். அப்புறம் ரஞ்சித் அண்ணன், எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வழிகாட்டி. அவங்கள பார்த்து தான் சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டுருக்குறேன். எனக்கு மேடை பேச்செல்லாம் வராது. ஆக்சுவலாக அவர் மேடை பேச்சுன்றது இல்லை, அதில் உண்மை இருக்கும். அந்த ஆதங்கம் தான் எனக்கு இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களை பேசுகிறேன். வெரி சாரி அண்ணனுக்கு, ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேண்ணா, ஐ லைக் இட்ண்ணா. அப்புறம் அதியன் சார், அதியன் ஆதிரை குண்டு. அண்ணனும் அப்படி தான் நினை, நல்ல மூளையில் குண்டு. அவர் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆவரேஜ் தான் இருக்கும், அவருக்கு மூளையில் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதான் குண்டுன்னு வச்சுருக்கிறாரு. ஒரு குண்டுன்னு வைக்காமல் அடுத்த பார்ட்டு டூ போட்டால் ரெண்டு குண்டுன்னு போடணும், செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மெயினில் பட்டுது. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ்ண்ணா, ஃபஸ்ட் டைமு ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. அப்புறம் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும், ஸ்டுடியோ வச்சுக்கிறாரு, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சந்துரு, நல்ல நண்பர்.
சென்னையில் வந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்தாருன்னா அது வந்து சந்துரு தான். இந்த 5 வருஷம் கேப்பில் அந்த இதெல்லாம் சந்துருக்கும் நன்றி நிறையா இருக்குது. ஸோ சந்துரு மாமாவுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னுடைய ஃபாதர், என்னுடைய ஃபேமிலி பற்றி ஒரு சின்ன வார்த்தை சொல்லிக்கிறேன். இன்ன வரைக்கும் நான் ஒரு வீட்டுக்குன்னு 1 ரூபா சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்ததில்லை. இன்றைக்கி யார் அப்படி இருக்காங்கலாம் தெரியல. படிப்பு முடிச்சுட்டு நிறுத்தினாக்கா எல்லாம் வேலைக்கு போலே சும்மா இருக்கிற அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் சொன்ன விஷயத்த எல்லாத்துக்குமே இன்ன வரைக்கும் எனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ண என் ஃபேமிலி தான். என் ஃபேமிலிக்கு ஒரு சாரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்த டைம் எல்லாம் பேச எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. இன்று உங்கள் முன் ஹீரோவாக அறிமுகமாகும் நருவி செல்லா அவர்களை பேச அழைக்கிறோம். வசந்த பலன் சாரோடைய ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது வெயில் படம் அப்போ அவங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்காதப்போ அவங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்க வச்சு அந்த படத்தை ஹிட் ஆக்கி அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டரை கொண்டு வந்து நிறுத்தினது ப்ரெஸ் தான். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியாவுமே எங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இல்லையோ, நான் உங்களை மட்டும் தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்றைக்குமே உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். அடுத்து முதல் நன்றியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப லென்த்தாக போகணும் நினைக்கிறேன், நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் சரிங்களா. கோதண்டம் சார், நீங்கள் கென்யாவில் இருந்தீங்க, ஆனால் ஒரு விஷயம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த நருவி படத்தோட சில விஷயங்கள் ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஒன்றுமே கிடையாது சார், பக்கத்து வீடு கிடையாது, நம்ம மேக்னெட் நம்ம. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பீங் டு கனெக்ட் வாஸ் ஓகேங்களா. நீங்கள் இனிமேல் தொடர்ந்து வந்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி முல்லை சார் இனிமேல் பிரிக்க மாட்டேன் சார், அடுத்து சேர்ந்து பண்ணிவிடுவேன் சார் சரிங்களா. அண்ணா லிங்கேஷ் அண்ணா வந்து கோடம்பாக்கத்தில் அக்கா இப்போ பிரச்சனை பண்ணி விட்டாங்க. அவர் அது வந்து முன்னாடி வந்துட்டாரு, சில விஷயம் நடக்குது பிரச்சனை நடக்கலாம், நான் வரதுக்கு கூட பிரச்சனை பண்ணுறாங்க நினைக்கிறேன் அக்கா. அதில் இல்லை சும்மா சொன்னேன், தேங்க்யூக்கா உங்களுடைய விஷயஸுக்கு. அடுத்து மியூசிக் டைரக்டர் பற்றி தான் இந்த விஷயத்தில் பெருசாக லென்த்தாக பேச வேண்டிய விஷயம் இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேரை சூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து பார்த்து கேட்டோம், எதுவுமே எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் ஆஃபீஸில் கூட நாங்கள் இன்றைக்கி இல்லை, ஆஃபீஸில் வந்து நம்ம ஆஃபீஸ் பாய் தான் இருந்தார், அவர்கிட்ட வந்து ஆடியோட அவுட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஆடியோட அவுட்டை கேட்டுட்டு எங்களுக்கு இல்லைப்பா நாங்கள் இப்போ வர முடியாது, வெளியே இருக்கோம், வேற ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அவங்களை வர சொல்லுங்கள், அவரை வெயிட் பண்ண சொல்லுங்கள், கண்டென்ட்டை கொடுத்துட்டு போக சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்துட்டு என்னென்றதை நாங்கள் சஜஷன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னப்போ, இல்லை சார் நான் வந்து உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னாரு. ஆஃபீஸ் பாய்களுக்கு எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் கிறுக்கு புத்தி இருக்குது, நம்ம சொல்லாததே செய்வாங்க அவங்க. ஸோ அவன் கேட்டவொன்னே, இல்லை சார் இளையராஜா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, இளையராஜா சார் வச்சு பண்ணியிருக்காருன்னா நம்ம இவ்வளோ பண்ணலாம் சார்ன்றாங்க. ஏப்பா நாங்கள் தான் ப்ரொடியூசர், நாங்கள் தான் டெக்னீஷியன், நாங்கள் ஃபைனல் பண்ண, நீ பண்ணுறியாப்பா, நீ பேசுறியப்பா, என்ன பண்ணும்போது இல்லை நான் நீங்கள் கேளுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நீ வந்து எங்களுக்கு சாங் அனுப்ப வேண்டாம், நீ வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் பண்ணி அனுப்புவான்னு சொன்னோம். ஸோ உண்மையாக நான் அந்த பாட்டு கேட்டேன், பாட்டு கேட்கும்போது எனக்கு வந்து என் உடம்புல என்ன ஒரு ஃபீல் ஆச்சுன்றதை அந்த ஃபீலை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அன்றைக்கி அப்போவே அவர் வந்து அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நாங்கள் ரெக்கார்டிங் போகிறதுலேருந்து ஃபினிஷ் பண்ணி இன்றைக்கி இந்த அவுட்டு பார்க்குற வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தோட அடுத்த ஸ்டேஜ் ஒரு இடத்துக்கு போய் நிற்க போகுதுன்னா, இது ஹிட் ஆக போகுதுன்னா ஆகும், ஆகிற பட்சத்தில் அது எல்லா விஷயத்தையுமே எல்லா மொத்த ஒரு விஷயமே என்னோடய கிருஷிக்கு மட்டும்தான் அதை சேரும். ஏன்னா பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு இங்கே ஆர்ஓ சவுண்டில் பண்ணதுக்கு நிறைய அவுட் வந்து ஃபாரின்லேருந்து எடுப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோரிடாவில் அவுட் எடுத்துருக்காரு நினைக்கிறேன், மாஸ்டரிங் பண்ணி அவுட் எடுத்துருக்காரு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த குவாலிட்டி இருக்குது. ஒவ்வொரு சாங்குக்குமே அதோட சுச்சுவேஷன்ஸ், அதோட லொக்கேஷன்ஸ், அதோட ஃபீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சவுண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு அந்த ஃபீல் தனித்தனியாக புரியுது தெரியுது ஓகேங்களா. ரொம்ப நன்றி. 5 படங்களுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். குண்டு படத்தோட டைரக்டரு அண்ணன் வந்து அஜய் நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அதோடய படம் பார்த்தேன், தினேஷ் அண்ணனோட ஆக்டிங் வந்து அதில் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நான் பார்க்காத ஒரு ஜானர் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட்டை காமிச்சதில் எனக்கு படத்தை ஆரம்பிக்கும் போதே சவுண்ட் ஒர்க்கு கொஞ்சம் பண்ணியிருந்தீங்க, அது பார்க்கும்போதே எனக்கு அதை பார்த்தோன்னே அடுத்து நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்க்க ஆரம்பித்தேன் இந்த சவுண்ட் ஒர்க்கை பற்றி, ஏன் இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்போது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது அண்ணன் வந்து ஒர்க் பண்ண இடம் வந்து அவ்வளோ பெரிய இடம். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷண்ணே, நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உங்கள மாதிரி ஆளுங்க எனக்கு வந்து விஷ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம கேமராமேனை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நாங்கள் சில இடத்துல வந்து ஜிம்மி கிரேன் அதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லும்போது எதுக்குங்கன்னு சொல்லிட்டு மரம் ஏறுவார். ஸோ அவருக்கு மரம் ஏற நல்லா தெரிஞ்சதுனால ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா எல்லா விஷுவல்ஸும் அவ்வளோ ப்ராடாக ஒய்டாக வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸை வச்சு இவ்வளோ ஷார்ப்பாக இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியாது, அது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு விஷ் பண்ணதுனால இந்த விஷ் கிடையாது, உங்களை எல்லாருமே விஷ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அது வந்து தியேட்டரில் வரும்போது எல்லாருக்கும் அது தெரியும், தேங்க்யூ. அடுத்து நம்ம இந்த படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பற்றி பேசணும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டண்ட் வந்து ஜேசுதாசன் வச்சு அவன் பண்ணி முடிக்கும்போது
ஒரு அவுட் எனக்கு கிடச்சிது. ஆஃப்டர் வந்து வேற ஒரு சேஞ்சு வேணும்னு சொல்லும்போது டேஞ்சர் மணி என்னை கூப்பிட்டு பண்ணலான்னும் போது நாங்கள் சில அவருடைய ஒர்க்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் தான் ரிஸ்க் எடுப்பேன் அவர் சொன்னார். ஆனால் அவர் எடுத்து இந்த எல்லா ரிஸ்க்கை பார்த்தா நானே அவர் கமிட் பண்ணி அதை ஒர்க் பண்ணோம். நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து எனக்கு ஃபுல்லாக வாஷ் பண்ணதுக்கு. பார்கவ் சேகர் வந்து டான்ஸ் மாஸ்டர். அவர் வந்து ஏன் பேரை சொல்லி கூப்பிட்றான்னு சொல்லலைன்னா, அவர் சின்ன குழந்தை மாதிரி, எனக்கு பேச தெரியாது, எனக்கு சாப்பிட தெரியாது, தூங்க தெரியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் ஒன்று, நல்லா ஆடுவார். என்னங்கண்ணா? கண்டிப்பாக ஆடுவார். அவர் டாட்டம் எல்லாமே எல்லா பக்கமே தெரியும். அவருடைய என்னோடய வணக்கம். நெக்ஸ்ட்டு அடுத்து யாரை விட போகிறேன்னு தெரியல, விட்டுந்தான் மன்னிச்சிருங்க. கடைசியாக ஸ்டில் சந்திரன் ஒருத்தர் இருக்கார், அவர் இங்கே மறைஞ்சிருக்காரு. என்னோடய ஹைட்டுக்கு பின்னாடி, ஹைட்டு கம்மி அவர். ஆனால் படங்கள் எல்லாமே, ஃபோட்டோக்கள் எல்லாமே அதை விட பெருசாகவே இருக்குது. அவருடைய ஒர்க்குக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஃபைனலாக வந்து முடிச்சிடறேன் சீக்கிரமாக. ரஞ்சித்தண்ணனை வந்து இந்த ஃபங்க்ஷன் ஃப்ரம் த பிகினிங் வந்து கிறிஸ்டி வந்து கூப்பிட்றேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நான் எல்லா விஷயத்தையும் ஷார்ட்டாக ஏன் பேசி முடிச்சிக்கிறேன்றதை தாண்டி, உங்களை பற்றி என்ன விஷயம் பேச போகிறோன்றதே என் மைண்டில் வச்சுட்டே இருந்தேன். நிறைய பேர் பேசிட்டாங்க, ஆனால் அதை நான் கிளாரிஃபை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நீங்கள் என்றைக்கு கேமரா ஸ்டார்ட் பண்ணீங்களோ அன்றைக்கே தான் நாங்களும் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஆனால் என்னாச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 5 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இன்றைக்கும் ஒரு கேமரா ஆன் ஆகுது, அன்றைக்கி நீங்களும் ஃபஸ்ட்டு நீங்களாக என் கூட இருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் என் கூட கனெக்ட் ஆகுறீங்க. அந்த ஒரு விஷயத்தினால தான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நீங்கள் வேணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப இன்டென்ஷனாக வந்து நான் கிறிஸ்டி கிட்ட கூப்பிட்டு அது பண்ணது. கிறிஸ்டி, நீங்கள் அண்ணனை கூப்பிட்டீங்க, வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா புரட்சிகரமான இயக்குனர்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு புரட்சி வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த புரட்சியில் நாங்களும் கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கலந்துக்குவோம், இங்கே கூடயே இருப்போம் நாங்கள் எல்லாமே. எல்லாரையும் பேசி முடிச்சேன்னு நினைக்கிறேன். கோதண்டம் சார் ஒன்று சொன்னார், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உங்கள் செயல் சொல்லாமான்னு தெரியல. அதாவது அப்பா வந்து பையனுக்கு செஞ்சிட்டாரு, இவர் பையன் வந்து என்ன செய்வார்னு கேட்பாங்க. கிறிஸ்டியனை சொன்ன மாதிரி ஒரு கவிதையை சொல்லலான்னு பார்த்தா அதுக்கு மீனிங் நம்மளுக்கு தெரியாது. மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னொற்றான் கொள் என்னும் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாது. மேபி கொஞ்சம் சார் கற்றுக்குறேன் சார், அந்த அதோட அர்த்தத்தை கற்றுக்குறேன். எல்லாத்த பற்றி பேசிட்டேன். நான் ப்ரொடியூசரை பற்றி மட்டும்தான் நிறைய பேசணும்னு நினச்சேன். ப்ரொடியூசர் வந்து என்னோடய அப்பா தான். எல்லாருக்குமே வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? கனவு. கனவுன்றது வந்து நம்மளுடைய கற்பனைகள். அந்த கற்பனையை வந்து உண்மையாக்குறது யாராலுமே முடியாது. அப்படி நான் எமோஷன் ஆகிடக்கூடாது நினைக்கிறேன். மேபி எல்லாருமே அது பண்ணுறாங்க. அந்த எமோஷனானால் அது வந்து இங்கே ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ கனவுகளை வந்து யாராலுமே கொடுக்க முடியாது. அப்படி அந்த கனவுகளை வந்து உண்மையாக்குறது யாராலுமே கொடுக்க முடியாது. அந்த கனவை நினைவாக்குன எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. போதனம் சார், உங்களுக்கு தான் சேலஞ்சு. அவருக்கு வந்து என்னோடய கனவை நிறைவேற்றிட்டார். அவரோட கனவை நிறைவேற்றுற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். இந்த கனவாகவே போகாது, நினைவாகவே பண்ணுவேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வந்த ஆனால் லாஸ்ட்டாக பிரச்சனை, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என் பேர் செல்லானே, இந்த படத்தோட பேர் நருவி, சரிங்களா? இந்த படத்தை எந்தளவுக்கு கொண்டு போய் நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ, கொண்டு வர்றீங்களோ, நான் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, என்னோடய ஃப்யூச்சரில் எல்லா விஷயங்களுமே உங்கள் கூட நான் கமெண்ட் பண்ணி செய்வேன். உங்கள் கூட நான் இருப்பேன். நீங்கள் என்னை கொண்டு வந்து எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தினீங்கன்னா, நான் தமிழ் சினிமாவுக்கு வந்து பெருசாக எதுவும் செய்ய போகிறது கிடையாது. நானும் இந்த சினிமாவில் வந்து ஒரு அங்கமாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன். இங்கே வந்து பாகவதர் பீரியட்லேருந்து, எம்ஜிஆர் சார் பீரியட்லேருந்து, கமல் சார் பீரியட் வரைக்கும், இங்கே விஜய் சார் பீரியட் வரைக்கும் இருக்க எல்லா ஜென்ரேஷன்லேயுமே ஒரு விஷயம் நடக்குது இல்லைங்களா? அந்த ரேஞ்சுக்கு நம்ம வரணும்னு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஆசைப்படுறோம், ஆனால் வந்து அது முயற்சி பண்ணணும் இல்லையா? முயற்சி பண்ணுறதும் தப்பு கிடையாது, ஆனால் அதுக்கு அமையணும் இல்லையா? அமையிறதும் தப்பு கிடையாது, ஆனால் அதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கணும் இல்லையா? அந்த இடத்த கொடுத்ததுக்கு எங்கள் அப்பா, அதுக்கு அவர் அவர் ரொம்ப சொல்கிறேன் நான். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நான் இந்த பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் நேம்லாம் சொல்லிவிட்டு, ஆர்டிஸ்ட் நேம்லாம் சொல்லிவிட்டு, கடைசியாக வந்து பாகவதர் சார்லேருந்து இன்றைக்கி விஜய் சார் ராஜ் சார் வரைக்கும் சொல்லிட்டேன். அதால் நம்ம அதை ஈக்குவல் பண்ணி சொல்கிறேன் நினைக்காதீங்க. நாம் பெருசாக ஆசைப்பட்டது தான் சின்னதாக தான் நடக்கும். அதனால் அதை சொன்ன வந்தேன். கடைசியாக வந்து இயக்குனரை பற்றி சொல்லணும்னா அதுக்கப்புறம் மூசாக வராது. சொல்லிட்டு போகிறார், நான் மறந்துடுவேன் சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு இயக்குனரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அது மறக்க முடியாத விஷயம் இல்லைங்களா? அவரும் நானும் ஒன்று தான். இது கவிதை சொல்லுவா, காந்தி பிறந்த மண் அந்த மாதிரி சொல்லுவா. உடலில் வந்து நரம்பு இருக்கும், நரம்பில் ரத்தம் இருக்கும், அது இருக்கிற வரைக்கும் என்னோட நீங்கள் இருப்பீங்க. நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே மற்றவங்க சொல்லுவாங்க. உங்களுடைய புகழ் இந்த உலகத்துக்கு தெரிய வரும்போது அதில் நான் என்றைக்குமே ஒரு அங்கமாக இருப்பேன். என்னோடய நண்பனாக நீங்கள் இருப்பீங்க. ஒர்க்கு வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் படம் இருந்தால் கூட எனக்கு ஒரு சாக்லேட் பையா பண்ணுறதை விட என்னை ரஃபாக காமிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ட்ரையாக என்னை வச்சு பண்ணதுக்கு, எனக்கு அந்த கேரக்டர் நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த படம் வந்து அவர் கூட தான் கமிட் ஆகியிருக்கேன். அடுத்த 3வது படமும் அவர் கூட தான் கமிட் ஆகியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து 3 படம் பண்ணுற, அப் டெபியூட்டில் பண்ணி அதுக்கு செகண்ட் ஃபிலிமும் பண்ணி தேர்ட் ஃபிலிமும் பண்ணுற ஒரே டீம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் நினைக்கிறேன். அதனால்
தொடர்ந்து மூணு படங்கள் எனக்கு கதை சொல்லி அது ஓகே பண்ணி அடுத்த ப்ராசஸ் வரைக்கும் கொண்டு போன இயக்குனர் ராஜா. ராஜா தான் நீங்கள் சரிங்களா? ராஜா முரளிதரன் அவருக்கு என்னோடய நன்றி. ரஞ்சித்தானே, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், நாங்கள்லாம் உங்களை தான் நம்பியிருக்கோம். ஸோ எங்களை வழி நடத்துங்க, என்றைக்குமே நாங்கள் உங்கள் பின்னாடி இருப்போம். இந்த விழாக்கு நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் அண்ணே மறந்துடாதீங்கண்ணே, நீங்கள் கான்ட்ரவர்சியாக இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தானே. தேங்க்யூ, நன்றி, நன்றி, நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோடய பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இங்கே ஸ்டேஜில் பண்ணுற சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள், அப்புறம் பத்திரிக்கை, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ரஞ்சித், டைரக்டர் புரட்சி இயக்குனர் ரஞ்சித்துக்கும், அப்புறம் என்னோடய தோழர் ஆதிய நாதிரி அவருக்கும், அப்புறம் என்னோடய மச்சான் லிங்கேஷ் அவங்களுக்கும், அப்புறம் டான்ஸ் வீடியோ நம்மளோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஆக்சுவலாக ஒரு பேப்பரோடு வந்துட்டேன், கொஞ்சம் நன்றி தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு, தப்பெடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர் செல்லோட அப்பா அவங்களுக்கு நான் பெரிய நன்றி கடன்பட்டிருக்கேன். எப்படின்னா அவருக்கும், அப்புறம் அவரோட டைரக்டர் இயக்குனர் முரளிக்கும், அப்புறம் எங்களோட ஹீரோ செல்லா நம்ம தம்பி அவங்களுக்கும், அந்த டீம் ஹோல் டீம் நம்ம ஜெய் அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் எப்படின்னா சொல்கிறேன்னா, நான் ஆக்சுவலாக வந்து இந்த படம் கிடைக்க காரணம், முக்கிய காரணமே அது ரஞ்சித் தான். ஆக்சுவலாக ரஞ்சித்துக்கு இந்த விஷயம் தெரியாது, ஏன்னா வந்து ரஞ்சித் மூலிமா எனக்கு ஒரு படம் புக் ஆச்சு. அந்த படத்தில் என்னால் ஒர்க் பண்ண முடியாத நிலைமையாக போச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித்துக்கு பயங்கரமாக புலம்பன வந்து, நான் இந்த மாதிரி நான் லைஃபே போன மாதிரி புலம்பினேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் பெரிய படம். அப்போ ரஞ்சித் என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆழமான வார்த்தை சொன்னால் போல், எதை பற்றியும் கவலைப்படாத கிறிஸ்டி, சினிமா என்ன வேணால் பண்ணும், எப்படி வேணால் இருக்கும், என்ன வேணால் ஒன்று மாற்றும், எப்போ வேணால் ஒன்று வாய்ப்பு கொடுக்கும், அதனால் எதை பற்றியும் தயங்காத, நீ ட்ரை பண்ணிட்டேரு, நீ ஒழிச்சிட்டேன்னு சொன்ன போல். நான் எந்த படத்துலேருந்து வெளியே வந்தனோ அந்த படத்தில் என்னோடய பாட்டு அங்கே தான் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அங்கே வந்த ஆக்டருங்க, அப்புறம் நிறைய பேர் டெக்னீஷியன்கிட்டலாம் அந்த பாட்டு போட்டு காட்டிருக்காரு போல். அதுலேருந்து ஒரு ஆள் கோபின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நண்பர், அவர் அந்த பாட்டு கேட்டுட்டு, கிருஷ்ணன் அவங்க பாட்டு கேட்டேன் சூப்பராக இருக்குது, அதனால் கொஞ்சம் நீங்கள் ஆஃபீஸ் வரீங்களா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து படம் பண்ணுறாங்க செல்லா, அப்புறம் முரளிலாம் சேர்ந்து சொன்னார். அப்புறம் இங்கே வந்து நான் மதியம் வர சொன்னாங்க, நான் போய் பாட்டு போட்டு காட்டினேன், பாட்டு போட்டு காட்டினேன், உடனே அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு திரும்பி வாங்கினாங்க, ஈவினிங்கே போனால் ஃபுல் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்பயும் நம்பிக்கை வந்துச்சு கண்டிப்பாக படம் புக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. வித்தின் ஒன் வீக்கில் ப்ரொடியூசர் வர வச்சாங்க, பட்ஜெட் பேசினாங்க, உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த நாள் என்னால் மறக்க முடியாது. அதுக்கு காரணமாக இருந்த ரஞ்சித்துக்கும் அந்த கோபிக்கோட மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு நான் ரஞ்சித்தை ரொம்ப தனிப்பட்ட முறையில் நான் இன்வைட் பண்ணேன். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு, ஏன்னா ரஞ்சித்தோட படம் இப்போ போயிட்டுருக்கு, பிஸி ஷெட்யூலில் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தயக்கமாக தான் கேட்டேன், ரஞ்சித் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன அடுத்த செகண்டே மியூசிக் ஆர் பண்ணியிருக்கா அப்படின்னா போல், அவனை நான் தான் பண்ணேன், நீ தான்டா பண்ண, நான் வந்துடுறேன் போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி ரொம்ப தைரியம் கொடுத்தாரு. அப்புறம் அதியன் தோழருக்கும் அதே தான், அதியன் தோழரும் நான் சொன்ன அடுத்த செகண்டே மியூசிக் நீ தானே பண்ண கிறிச்சி, கண்டிப்பாக வரேன் கிறிச்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேற்று கூட கால் பண்ணேன், 100% நான் வந்துடுறேன் கவலைப்படாதுனாப்புல. லிங்கேஷ் சொன்ன அடுத்த செகண்டே மச்சான் வாழ்த்துக்கள், பெரிய விஷயம் அது, அதனால் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் செல்லாவும் அப்புறம் இந்த நம்ம முரளியும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. செல்லாவோட ஹார்ட் ஒர்க் வந்து நான் பயந்துட்டேன், ஏன்னா நான் பாட்டெலாம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் இவங்க ஷூட்டு போயிட்டாங்க. ஷூட்டு போனதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் செல்லாவை பார்க்குறப்ப செல்லா ரொம்ப ஒல்லியான மாதிரி இருந்துச்சு. என்ன செல்லம்னு கேட்டால், இல்லைனா அந்த ஷூட்டுக்காக நம்ம உடம்பு கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடாம கிட்னி ப்ராப்ளம் ஓரளவுக்கு அவர் உடம்பு கம்மி பண்ணிட்டார். எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் வந்துச்சு, இதுக்கப்புறம் நம்மளோட உழைப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் நிறைய உழைச்சோம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முரளியோட எண்ணங்கள், அவரோட சிந்தனைகள்லாம் ரொம்ப அழகாக ஆழமானது, அதில் காதலோட வலிமை ரொம்ப அழகாக சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. எனக்கு நான் இந்த படத்தில் மியூசிக் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு முக்கிய ரீசனே செல்லாவும் முரளியும் தான். ஏன்னா வந்து அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எங்களோட ஏஜ் குரூப் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸி டு ஒர்க் ஆச்சு, அதனால் நல்லா பண்ணி போச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சூப்பரான மியூசிஷியன்ஸ்குள்ள ஒர்க் பண்ணியிருக்கேன், ராஜா சார் கூட, ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ண, எல்லா மியூசிஷியன்ஸ்களும் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால் பெரிய பெரிய லெஜண்டரி மியூசிஷியன்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணோம். அப்புறம் இந்த படத்தில் பாடின எல்லா சிங்கருக்குமே என்னோடய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நான் புது மியூசிக் டேரக்டர்ன்ற ஒரு நினைப்பே இல்லாமல் நான் என்ன கேட்டாலும் பாடி கொடுப்பாங்க, நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து பாடுவாங்க, எப்போ கூப்பிட்டாலும் வாசிப்பாங்க. அப்புறம் வந்து நான் வாசி முடிச்சு போன அப்புறம் கூட மறுநெக்ஸ்ட் டே கால் பண்ணி, சூப்பராஞ்சி கிறிஸ்டி எதனா கரெக்ஷன் தான் சொல்லுங்கள், நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு கோப்ரேட் பண்ணாங்க, எல்லாருக்கும் என்னோடய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தில் என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் பாப் வந்திருக்கானு தெரியல, அவரோட எஃபர்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் எந்த டைமில் கேட்டாலும் ரொம்ப தொல்லை பண்ணுவேன், நிறைய கரெக்ஷன் கேட்பேன், எல்லாத்துக்குமே ஓகே பண்ணி அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தான். ஏன்னா அவன் பெரிய சவுண்ட் இன்ஜினியர், நான் ரொம்ப சாதாரண ஆள், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்து பெரிய சப்போர்ட் பண்ணப்போல. இந்த படத்தில் என்னோடய நண்பன் ஷக்கீனா ஜாக்கராஜ் தான் வந்து
ரிதம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கப்போல. அந்த ரிதம் ப்ரோக்ராம் ஒர்க் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் அது. சரி, அந்த ஒர்க் ரொம்ப ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நான் ஒரு 10 ரிதம் அனுப்புவோம், 15 ரிதம் அனுப்புவோம், நான் எந்த ரிதம் வேறான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா ஒரு ரிதம் ஃபைனல் பண்ணுவோம். அது வரைக்குமே பொறுமையாக தான் இருப்பான் அவன். அதுக்கு அவனுக்காக நட்டி தெரிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக என்னோடய நண்பர்கள், என்னோடய லைஃப்பில் பெரிய பலம். இங்கே வந்திருக்காங்க எனக்கு நண்பர்கள்லாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே எனக்கு, நானே சினிமா விட்டு போகிறேன்னு சொன்னால் கூட, நீ சினிமா விட்டு போகாத, சினிமா ட்ரை பண்ணிட்டேரு, கிட்ட நெருங்கியாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, உனக்கு கிடச்சிடணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோடய குடும்பம், என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலி வந்து பெரிய சப்போர்ட் இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து கிறிஸ்டின் ஃபேமிலி. கிறிஸ்டின் ஃபேமிலினாலே சினிமா வந்து கொஞ்சம் சாத்தான் மாதிரிலாம் பார்ப்பாங்க, சினிமா பண்ணாலே அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்தேன் நான். பட் என்னோடய குடும்பம் ஃபுல்லாகவே எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க கிறிஸ்டின் சேனலே பார்த்தா கூட நான் போய் மாற்றி விட்ருவேன், நான் போய் சன் மியூசிக் பார்ப்பேன், உடனே சரி ஓகே பார்க்கணும்னு சொல்லிட்டுருவாங்க. அதுக்காக என்னோடய குடும்பம், என்னோடய ஃபேமிலி எல்லாருக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன், சொந்தக்காரங்களாக இருக்கும். அப்புறம் இந்த டைமில் என்னோடய மியூசிக் குரு ஒரு 3 பேர் இருக்காங்க, மணிமாரண்ணா, அப்புறம் கர்நாடிக் சொல்லிக்கொடுத்தவர், அப்புறம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சொல்லிக்கொடுத்த அகஸ்டின் பால் மாஸ்டர், அப்புறம் ஹிந்துஸ்தானி மியூசிக் சொல்லிக்கொடுத்த நித்யா மாஸ்டர். இவங்களுக்கு நான் பெரிய நன்றி கடன்பட்டிருக்கேன். நன்றி மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா அம்மா. என்னோடய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா, என்னோடய அப்பா வந்து ஆக்சுவலாக கிறிஸ்டின் ஃபேமிலினாலே சினிமா பண்ண விட மாட்டாங்க. அதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு படி மேலே, எங்கள் அப்பா பாஸ்டர். எங்கள் அப்பா பாஸ்டர்னா பாஸ்டர் பிள்ளையா சினிமாவில் அப்படின்னு நிறைய கேள்வி நிறைய எழுப்புனாங்க. ஆனால் அந்த டைம்லேயும் எங்கள் அப்பா எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்து, நீ சினிமா பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் ஆசை பிரகாரம் போகணும்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணி, என்னோடய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சினிமாக்காக ப்ரேயர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய படத்துக்காக இவங்க ப்ரேயர் பண்ணுறது பார்த்தாமல் நிறைய டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பாக்கிட்ட கொஞ்சம் ப்ரே பண்ணிக்க தம்பி, நம்ம படம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அப்பா அம்மாவுக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஷோவை ஈவெண்ட் நடத்திட்டுருக்க பிஆர்ஓ டீம் குணா அவர்களுக்கும், என்னோடய பிரேம் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. திலீப் வந்திருக்கான். திலீப் மூலியமாக தான் எனக்கு ரஞ்சித்தே தெரியும். திலீப் ரஞ்சித் ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நானும் திலீப்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அட்டகத்தி முடிஞ்சப்பறம் எனக்கு மீட்ரோ பண்ணான். அண்ணிலேருந்து இன்றைக்கு இருக்க ரஞ்சித் எனக்கு பெரிய சப்போர்ட்டு. எது கேட்டாலுமே எந்த டைமில் வேணாலுமே பயங்கர பெரிய சப்போர்ட்டாக இருப்பாள். இப்போ கூட என்னோட ஒரு பாட்டை அவர் தான் ப்ரொமோட் பண்ணார். ரொம்ப ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் அவரோட கணிப்பு சூப்பராக இருக்கும். நான் எதில் நான் தெரியுச்சுன்னா, சினிமா விட்டு போகாத கிறிஸ்டின் நீ ட்ரை பண்ணிட்டே இரு, எந்த படம் நீ வெளியே போனால் கூட அது ஒன்று ஒரு நாள் பண்ணோம், உன்னை கூப்பிடுவாங்கன்னு சொன்னார்ல, அது அன்றைக்கி நடந்தப்போ நான் பயங்கர ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அவங்க அந்த எருசலம் உட்டுணோருக்கு பார்வையா, அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரஞ்சித் கிட்ட, ரஞ்சித் உங்களோட சப்போர்ட் ரொம்ப நன்றி. ரஞ்சித், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அப்புறம் இங்கே வந்த எல்லாருக்குமே என்னோடய பெரிய நன்றி. நாங்களாம் புது மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் மொத்தம் 6 பாட்டு பண்ணியிருக்கோம், 2 தீம் மியூசிக் இருக்கும். இந்த படத்தில் நிறைய ஹெவி ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக சொன்னோன்னா காத்திராஜா சார் பாடியிருக்காரு. இளையராஜாவோட நம்ம ராஜா சாரோட பையன், மூத்த மகன், அவர் பாடியிருக்காரு. அவர் பாடின பாட்டு ரொம்ப ஸ்பெஷலாக வந்திருக்கு. அவரோட பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லவ் ஃபீலியர் சாங் தான் அது. அதை கம்போஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து அவர் பாட சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, பதட்டமாக இருந்துச்சு, இவர் பாட வர மாட்டாரான்னு சொல்லிட்டு. பட் உடனே சூப்பராக இருக்கு சி, நான் கண்டிப்பாக பாடுறேன்னு சொல்லி ஒத்துட்டு பாடினார். இந்த படத்தில் யுகபாரதி சார் தான் எல்லா படம் எழுதியிருக்காரு. அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட இருங்க. பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள், அதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் டு மை ஜீசஸ் கிரைஸ்ட். நன்றி. எழுதிட்டு வந்தேன். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 13:12. இந்த மாதிரி தான் எங்களோட மனசுக்கு பெருகுது. ரொம்ப நாளாக காத்திருந்தோம், இன்றைக்கி எங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சுன்ற ஒரு ஃபீல் இருக்குது. நன்றி. வந்திருக்க யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமான தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனரில் அண்ணன் ரஞ்சித் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. புரட்சிகரமான நல்ல கதைகளை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவருக்கு நன்றி. நான் வந்து ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து ஒரு இயக்குனர். 79 வந்து ஜாதிக இல்லடி பாப்பா என்று சொல்லி ஒரு படம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2-3 ஹோன் ப்ரொடக்ஷனில் அவரே வந்து டைரக்ஷன் பண்ணி படம் பண்ணாங்க, எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சு, ஃபீல்டு விட்டு வெளியே போயிட்டாங்க. எனக்கு அப்போ தான் சினிமாவுடைய ஆசை வந்தது. நான் அப்பாட்ட கிட்ட சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். நான் கூப்பிட்டு நீ வரல, இப்போ கூப்பிட்டாக்க இப்படி போனேன் எப்படி கொண்டு விடுறது அப்படின்னாங்க. இல்லை நான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். கடைசியாக அவனுக்கு வாங்கி கொடுக்குற வாய்ப்பு இது தான், முடிஞ்சால் பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. இன்றைக்கி நான் முளைச்சிட்டேன், அதில் அந்த ஸ்டேஜில் நின்றுட்டு நினைக்கிறேன். அதனால் நான் எங்கள் தப்பு நன்றி சொல்கிறேன். என்னன்னாக்க இந்த இடத்துல எங்கள் அம்மா இல்லைன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. பரவாயில்ல, நீங்களாம் இருக்கிறீங்க. சரி, அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இந்த படத்தில் வந்து அருமையான எங்கள் தகப்பனாராக காணப்படுகிற தயாரிப்பாளர் அவர்களை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணும். ஏன்னு கேட்டால் ஏன் தகவல் சொல்கிறேன், நான் மட்டும் இல்லை, எங்களோட மொத்த டீமுமே அப்பா தான் கூப்பிடுவோம். அவரை இது வரைக்கும் சார்னு கூப்பிட்டதே கிடையாது.
புதுசாக வந்து உள்ள ஜாயின் ஆகிற டீம் கூட வந்து அப்பா தான் சார் கூப்பிடுவாங்க. அவர் முகம் பார்க்கத்தான் வந்து கொஞ்சம் ஆர்ஷாக இருக்கும், மனசு ரொம்ப குழந்த மாதிரி அவருடைய மனசு. அவர் பேசும்போது அவ்வளோ அழகாக பழகுவார். மோஸ்ட்லி படம் வந்து வித்தவுட் பிரேக்கெலாம் போய்கிட்டு இருக்கோம். நானும் டைரக்டர் சாப்பிட மாட்டோம், அவர் சாப்பிட மாட்டார், நார்மலாகவே சாப்பிட மாட்டார். அவர் கூட நானும் சேர்ந்து சாப்பிட்றதில்ல, அவர் கூட சேர்ந்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு நாள் வந்தார், எல்லாம் விசாரிச்சாங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா கேட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டோம், டைரக்டர் சாப்பிடல, கேமராமேன் சாப்பிடலன்னு நேரம் வந்து திட்டினார். என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள், நீங்கள் நல்லா தான் என் படம் நல்லா வரும், டைம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் செய்கிற வேலையை கொண்டு சாப்பாடு கொண்டு கொடுத்தாரு எங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து அவரோட மனசு ரொம்ப வெகுளியான மனசு, அவருக்கு நன்றி. அடுத்தபடியாக ஹீரோ அருமையான எங்கள் நண்பர் செல்லா, அவர்களை பற்றி சொல்லணும். என்னன்னு கேட்டுங்க, அவருக்கு இது முதல் படம். அவர் கமலஹாசன் சாருடைய தீவிர ரசிகர். அவர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதல் படத்துலேயே வந்து முதல் டைரக்ட் கதை சொன்னார். சொல்லும்போது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஹீரோ நல்லா இருப்பாருங்க, செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சின்ன பிரேக் கொடுக்குறோம், அது கொஞ்சம் லாங் பிரேக்காக இருக்கும், ஏன்னாக்க ஹீரோ உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் யோசனை பண்ண, உடம்பு குறைக்கணும்னாக்க எப்படியும் வந்து ஒரு 6 மாதம் கேப் எடுத்துருவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட் ஹாஃப் முடித்தோம், ஒரு கேப் கொடுத்தாங்க, ஜஸ்ட் வெறும் ஒரு 40 நாளில் 15 கிலோ குறைச்சிட்டாரு. எங்களை மிகப்பெரிய ஆச்சரியம் ஆச்சு எங்களுக்குலாம் பார்த்துட்டு, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு வந்து 15 கிலோ குறைச்சி நடித்தார், எங்களை ரொம்ப கஷ்டமாச்சு. இது அதுமாதிரி கிறிஸ்டி சொன்னார், சாப்பிடவே இல்லை, வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தார். அவர் எங்களை ரொம்ப கஷ்டமாக, நாங்களாம் சாப்பிடுவோம், அவர் சாப்பிடவே மாட்டார். அந்தளவுக்கு வந்து கதைக்குள்ளே ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி பண்ணவர். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னாக்கா, இந்த சாங் ஒன்று பார்த்தீங்க, லவ் சாங், அதில் தண்ணியில் குதிப்பார் அந்த ஆறு, ஓடிட்டு இருக்கார், பயங்கரமான ஆழம். அப்போ டேரக்டர் வந்து ஃபீல் பண்ணி சொன்னார், இதில் வந்து நீங்கள் குதித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைங்க ஆழம், அவர் வந்து குதிக்கப்போ கீ கொடுக்கட்டும், கட் பண்ணி வேறு ஆங்கிள் போய்க்கலாம் அப்படின்னு. சரி சரின்னு சொன்னால் டேக் ஓகே ஆக்ஷன் சொல்லிட்டாரு. ஹீரோ போய் நேசராக குதிச்சிட்டார் உள்ளே, குதிச்சு எங்களை ஷாக்கு, என்னடா குதிச்சிட்டாரு அப்படின்ட்டு. ஓ, நான் என்ன விஷயம் கேட்டீங்க, ஹைலைட்னா ஒரு நீச்சல் தெரியாது, கூட்டத்தில் சொல்ல நீச்சல் தெரியாதுன்றாங்க. என்ன ஜீப்பாக பண்ணிட்டீங்க என்ன, இல்லை டேரக்ட் ஃபீல் பண்ணிருக்கிறார் இல்லையா, அவர் உணர்வுகளை நான் அசால்ட் ஆக்கலாமா, அதுக்காக குதிச்சேனார். அந்தளவுக்கு வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி படத்தில் வந்து பண்ணவர். அதனால் எனக்கு ரொம்ப செல்லா ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு நடிகர். அடுத்தபடியாக என்னுடைய இயக்குனர் ராஜா முரளிதரன், அவரை பற்றி சொல்ல நிறையா சொல்லலாம். எங்களுக்குள்ள அந்தளவுக்கு வந்து ஒரு அன்பின் பிணைப்பு இருந்து கொண்டிருக்கு, நட்பு ரீதியாலும் அதற்கு மேலாய். படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஷூட் முடிச்சுட்டு வந்துடுவோம், வந்த உடனே நைட்டு 11 மணி வரைக்கும் டிஸ்கஷன் நடக்கும் எங்களுக்குள்ள, படுத்து தூங்கிடுவோம். காலையில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சிடுவார், குளிச்சு என்ன எழுப்புவார், எழுந்து இப்போ குளியானவர். 4:30 மணிக்கு நான் குளிச்சுட்டு வருவேன், 5 மணிக்கு அங்கே கிளம்பி போயிடுவோம் ஸ்பாட்டுக்கு. 5:30 மணிக்கு வந்து டிஸ்கஷன் நடக்கும், என்ன பண்ண போகிறோம், ஷார்ட் வைஸ் பிரிப்பார். இது டெய்லி நடக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள. அதுக்கப்புறம் 7 மணிக்கு வந்து 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் வச்சு ஷார்ட் எடுப்பார். அவர் கதை சொல்லும்போது என்கிட்ட வந்து அந்த லவ் ஃபீல் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப உள்ள இன்வால்வ் ஆகிட்டேன். அந்தளவுக்கு ஒரு சப்ஜெக்ட், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஆஃப் வேறு மாதிரி இருக்கு, 3 ஜோனில் வேணும் எனக்கு, 3 பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்னாரு. கதையை கேட்ட உடனே நான் சொல்ல, சூப்பராக இருக்குது ஜி, நல்லா பண்ணலாம், வேறு பேட்டர்னில் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவ்வபிளாக கொடுப்போம், அதுக்கப்புறமா வந்து ஒரு ராவாக இருக்கட்டும், அப்புறம் லவ்வபிள் ரா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் கிளைமேக்ஸில் அப்படின்னு சொன்னோம். சூப்பராக பண்ணலான்னு அதே பண்ணியிருக்கோம், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அவருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான் அவருக்கு. ஏன்னாக்கா நாங்கள் எனக்கு வந்து அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி தான், எனக்கு கோபிண்டோ தான் இன்ட்ரோ கொடுத்தாரு, அவர் கூப்பிட்டு போயிட்டு. இப்போ இப்போ இன்ட்ரோ ஆனால் என்னோடய ஷார்ட் ஃபிலிமாக போட்டு காட்டினேன், பார்த்தாரு, பார்த்துட்டு நான் அப்போது 2-3 கேமராமேன் வந்து போயிட்டுருக்காங்க. சரி, நான் கூப்பிட்றேன் ஜி, நீங்கள் போங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு, வந்துட்டேன். 1 வீக் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க ஆஃபீஸ்க்குனாரு, போனோன்னா நீங்கள் தான் கேமராமேனே, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா எதிர்பார்க்கல, என்னோடய சீனர்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு, பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவோம் ஜி, நல்லா பண்ணலாம், ஷோ கேஷ்லாக பண்ணலாம் அப்படின்னாரு. அதுவே பண்ணியிருக்கோம், இன்னி வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்க அத்தனை மீடியாவுக்கும் என்னுடைய நன்றி, நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாக்க இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் போகும். வந்திருக்க அத்தனை மக்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை பற்றி இன்னொரு விவாதத்தை சொல்லிடுறேன், என்னடா என்ன என்னை பற்றினு இல்லை, என்னோடய டெக்னீஷியன்ஸ். நாங்கள் குப்பைக்கூடத்தில் போய்ட்டு ஷூட் பண்ணோம், அது ஒரு குறவர் ஏரியா. அந்த ஏரியாவுக்குள்ளே போனோம்னாக்கா ஒரு பெரிய ரிவர் இருக்கும், ரிவரை தாண்டி ஒரு செகதி, அதை தாண்டி தான் உள்ளே போனோம். வண்டி போகாது, ஜென்ரேட்டர் போகாது, யூனிட் வண்டி போகாது, க்ரெயின் வண்டி உள்ளே போகாது. ஆனால் ஒரு எப்படி ஒரு 400 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு, நான் போய் என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது போய் யூனிட் ஆளில் கேட்டேன், பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை சார், போகலாம் சார், எல்லோரும் வெயிட்டு தூக்கிட்டு காலைல போவோம், 6 மணிக்கு உள்ளே நடந்து போவோம், அந்த 400 மீட்டர் தாண்டி போயிட்டு திருப்பி யூனிட் ரிட்டர்ன் கொண்டு வருவோம். அந்தளவுக்கு எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, எங்களுக்கு யாருமே வந்து முடியாதுன்னு சொல்லாத அளவுக்கு எல்லாருமே ரொம்ப சோஷியாக ஒரே குடும்பமாக சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும், அத்தனை லைட் ஆஃபீஸர்ஸ், க்ரெயின் பார்ட்டிஸ் எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை நான் இதில் வந்து பதிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கமிட்டான முதல் படம் இந்த படம் தான். முதல்ல முதல் நான் வந்துட்டு லிங்கால ரஜினி சாருக்கு டூப் பண்ணிகிட்டு இருந்தேன். 40 அடிலேருந்து ஒரு ரோப் ஷாட் ஒன் பண்ணிகிட்ருக்கேன், பைக் ஜம்ப் பண்ணி பேராஷூட் பிடிக்கிற ஷாட் பண்ணும்போது இவங்களோட ஃபோன் முதல் வந்தது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மாஸ்டராக போகிறீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதனால் நீங்கள் வந்து இந்த படம் எங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த படம் பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு கேப் ஆகிடுச்சு, என்னால் வந்து இந்த படம் பண்ண முடியல. அதுக்குள்ளேயும் இவங்க ஷூட் போயிட்டாங்க. நான் முதல் படம் வேறு ஒரு படம் பண்ணிட்டேன், பெய்கள் ஜாக்கிள்னு ஒரு படம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கேப்க்கு அப்புறம் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் நம்ம ஜேசுதாஸ்ன்ற மாஸ்டருக்கு சின்ன ஒரு கேப்பு இருந்ததுனால என்னை கூப்பிட்டாங்க, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் நீங்கள் பண்ணித்தர முடியுமான்னு சொல்லிட்டு. அப்போ என்னோடய இந்த படத்தோட இது 4வது படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரண்டில் நான் 50 படங்கள் தாண்டி இப்போ படங்கள் போயிட்டுருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு இவங்க அந்த கிளைமேக்ஸ் போயிட்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னா ரொம்ப படத்தோட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை என் கையில் கொடுத்த மாதிரியான ஒரு பொசிஷன் அந்த நாட்டில். என்னோடய 4வது படமாக இருந்தாலும் அந்த பொசிஷனை நான் நிற்கும் போது வந்து பார்த்தா அந்த இடத்துல வெயில் சான்ஸே இல்லை. அந்த இடத்துல நாங்கள் ஷூ போட்டு நடந்து போனால் கூட எங்கள் ஃபேஸில் வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படி அடிக்கும். ஹீரோ வந்துட்டு வெறும் காலில் தான் அந்த இடத்துல ஃபைட் பண்ணி ஆகணும். வெறும் ஆக்சுவலி அவர் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா வெறும் கட் பண்ணி நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த சட்டையெல்லாம் கிழிச்சி வெறும் வந்துட்டு ஃபேர் பாடி ஆக்கி அந்த வெயில்லையும் போட்டு பரட்டி எடுக்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. என்னென்னா பரவாயில்ல மாஸ்டர் என்னால் முடியும், பரவாயில்ல கால் நிற்க முடியாது அந்த இடத்துல. ஒரு சீக்வன்ஸ் மேலே நான் ஃபைட் கம்போஸ் பண்ணி காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செப்பல் போட்டு செப்பல் மேலே நிற்பார், அடுத்த ஷார்ட்டு செப்பலை அவுத்து போட்டு திருப்பி ஓடி நிற்பார். ஷர்ட்டில் கூட வந்துட்டு அந்த கிழிச்ச கிளிகள் வேணாம், கிளிக்காமலே நான் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை மாஸ்டர் நீங்கள் கம்போஸ் பண்ணுறது பண்ணுங்கள், நான் பரவாயில்ல என் உடம்புக்கு ஒப்பலானாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதில் பண்ணுவேன். ஏன்னா அந்த இடத்துல வேறு வழி கிடையில. கும்பகோணத்தில் வந்து அந்த மண் வந்து என்ன மண், அது ஆற்று மண் இல்லையா, ஆற்று மண் சான்ஸ் இல்லை. நாங்களே நாங்கள் கூட ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இடம் கிடைக்குமான்னு பார்ப்போம். அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு மக்கள் மதியிலும் நம்ம வந்துட்டு மீடியா சப்போர்ட்டும் இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். நீங்கள் தான் இந்த படத்தை வந்து வெற்றி படமாக ஆக்கி தரணும். எல்லாருமே தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். எங்கள் வாழ்த்தை வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சது. நன்றி, வணக்கம். தெரியாது, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வந்துருக்கோம். மைக் அந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் பேசு, பேசு, நீங்களே பேசு. என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த அனைவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். இப்படி வயசை குறைச்சிப்போம் முதல்ல ஏறணும்னே. அப்பா நான் ஒரிஜினலாக சின்ன பையன் தான், நீ ஒன்றும் பேஸ் பண்ணி சொல்லிக்காத, நான் ஒரிஜினலாக இப்படி தான் ஏமாத்திட்டுருக்கான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்திருக்கிறவங்களாம் மனசார வாழ்த்த வந்தவங்க. ஏன்னா அவருடைய கஷ்டங்கள் தெரிஞ்சவங்க. அதனால் இந்த வாழ்த்துக்கள் 100% அவருக்கு இருக்குன்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இன்னொன்று, தயாரிப்பாளர் அப்படின்னும் போது உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் என்னென்னா, அப்பா வந்து பையனுக்கு செலவு பண்ணுறாருன்னா ஒரு லிமிட்டு தான் செலவு பண்ணுவார். சத்தியமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் கண்ணீர் விடும் அளவிற்கு நானே வருத்தப்பட்டேன். ஏன்னா இருந்த எல்லாத்தையும் விற்று கொடுத்து கடனாளி ஆகிட்டு இந்த படம் எடுத்தாங்க. இது நானே நேரடியாக அங்கே உட்காந்து பேசும்போது பார்த்தேன். இந்த மாதிரி அப்பா எத்தனை பேர் கிடைப்பாங்க தெரியாது. அதே மாதிரி அப்பா வந்து மகனுக்கு செஞ்சிட்டார், அதே மாதிரி மகனும் இந்த படம் வெற்றி பெற செஞ்சு அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கைமாற செய்யணுன்றது உங்களுடைய அன்போடு வாழ்த்துக்களோடு நடைபெறும்ன்ற முதல்ல நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னொன்று, இங்கே சொன்னதெல்லாம் இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அங்கே போகணும், வெயில் அப்படி இருந்தது, இந்த ஊருக்கு போகணும், ரிவர் தாண்டி போகணும், நாங்கள் சத்தியமாக அதெல்லாம் எனக்கு காட்டவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்துலேயே எனக்கு ஷூட்டிங் கூட்டினுனார். உண்மையிலேயே அங்கேயே கூப்பிட்டு போயிட்டு வாங்கினேன் அப்படின்னாரு. சரின்னு சொன்னேன். அப்புறம் ஆர்டிஸ்ட்லாம் யார், நீங்கள் அண்ணாச்சி, ரைட்டு, நெல்லை சிவாண்ணே, ஓகேண்ணே அப்படின்னா. அப்புறம் ஒரு 20-25 பேர் எல்லாம் பார்த்தா, இவங்க அத்தை, இவங்க சித்தி, இவங்க ரைட், இவங்கெல்லாம் ஷூட்டிங் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க தான் நடிக்கிறாங்க. சத்தியமாங்க, அவங்க தான் படத்தில் நடிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு தட்டு வச்சுருந்தாங்க, என்ன பொண்ணு பார்க்குற சீனு, அண்ணாச்சிக்கு பொண்ணு பார்க்குற சீனு, கையில் தட்டு வச்சு நடக்கிறாங்க. நீங்களும் கூட வாங்கண்ணே, பள்ளம் மேடுமா இருக்குண்ணே, உழுந்து வரமா வாரினா கூட நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்கும். அண்ணன் நாங்கள் விழுணும், ஹீரோ நீ விழலாம், நான் ஏன் விழுணுண்ணே, விழுந்தால் நல்லாயிருக்கும். உண்மையிலே அங்கே தடி கொடுந்தேன், நல்லா இருந்ததுண்ணே அப்படின்னு போட்டு காமிச்சிட்டு, அங்கே உண்மையிலே தடி கொடுந்தாங்க, நல்லா இருக்குங்க, இதெல்லாம் நேச்சுரலாக இருக்கும். இன்னொன்று, ஷிஃப்டிங் பண்ணும்போது இன்றைக்கி போதும் 2 சீன் 3 சீன் வாங்கல்ல, கொஞ்சம் கூட தளரலை. கோயிலேருந்து பண்ணிவிட்டு அடுத்து ஷிஃப்டிங் வேறு ஒரு இடம் அப்படின்னாங்க. சரி, எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இங்கே கோயிலில் 4 சொந்தக்காரை விட்டுருந்தார் போல இருக்குது. இங்கே ரெடி பண்ணும்போது அங்கே ஒரு 6 சொந்தக்காரர் அனுப்பிச்சிருக்காங்க, அங்கே ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியே கூட்டு போகிறாங்க, வாங்கன்றாங்க. இன்னும் ஷிஃப்டிங்னா இனிமேல் தானே ஷிஃப்ட் ஆகணும், எல்லாம் ரெடியாக இருக்காங்க, வாங்க கேமரா மட்டும் தூக்கின்னு போனால் போதும். பைக்கில் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அண்ணா நாங்கள் என்ன என்ன உங்களுக்கு பைக்கில் தான் சீனே, வாங்க அப்படியே கேமராவில் எடுத்துன்னு போவோம், இந்த சீனை அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம். என்னென்ன சொல்கிறீங்க அவ்வளோதான்னாரு. அங்கே முடிக்கும் போது அண்ணாச்சி சொல்லிட்டாரு,
ஆனால் டைம் ஆச்சு, மணி 5:30 முடியுது ஷூட்டிங்கு அப்படின்னோடனே சொன்னார். இல்லைண்ணே ஒரே ஒரு சீன் இருக்குண்ணே, நாளைக்கு வச்சுக்கலாம். இல்லைண்ணே நாளைக்கு வேணால் இன்றைக்கே பண்ணுவோம். எப்படிண்ணே பண்ண முடியும், 6:00? இல்லை 3 நிமிஷம் சீன் எத்தனை நிமிஷம் எழுதுவேன், 2.5 நிமிஷத்தில் எடுக்கணும். 3 நிமிஷம் சீன் எப்படிங்க 2.5 நிமிஷம்லாம் எடுக்கலாம் வாங்கண்ணே, எனக்கு ஒன்றும் புரியல. 3 நிமிஷம்ன்றது அவருக்கு, ஆனால் அவருக்கு தேவையே 2 நிமிஷம்தான். கரெக்டாக கேமரா செட் பண்ணார், ரெண்டு பேரும் வந்து ஒரே டேக்கில், நாங்கள் பண்ணமான்னு தெரியாது, அந்த ஒரு டேக் போதும்னாரு. நான் நினச்சேன் ஏதோ கூட்டின்னு வந்துடுவோன்னு பண்ணிட்டாங்கடா நம்மளை, ஏதோ பண்ணு நினச்சேன், 2 நிமிஷம்தான் இருக்குன்னு அதில் ஏதோ பண்ண சொன்னாங்க. உண்மையிலே போட்டு காமிச்சார், நல்லா இருந்துச்சு. நம்மளாம் அப்படி பண்ணுன்ற ஒரு ஃபீல் கூட இருந்தது உண்மையிலே பார்க்க போனால். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, முல்லை கோதண்டன் இவர் என்னையும் இந்த படத்தில் தான் பிரிச்சுட்டாங்க. இல்லை அதை நான் சொல்கிறேன், என்ன பேச விடாமல் பண்ணுவோனோன்னு பார்த்தேன், இவ்வளோ பெரிய கதையை சொல்லிவிட்டான். ஓகே ரைட்டு. என்னன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்டேஜில் இப்போ யார் முல்லை யார் கோதண்டன் தெரியல, எல்லோரும் நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படியே இருந்துருங்க, நாளைக்கு நான் கடமை வாங்கினோம்னால இவனை பிடிப்பாங்க. இல்லை இல்லை, அதனால தான் சொல்லும் போதே நாங்கள் சொல்கிறது, நான் கோதண்டன் இல்லை, இவன் முல்லை இல்லை, நான் முல்லை இவன் கோதண்டன். இப்போ புரிஞ்சுதா, நான் முல்லை இவர் கோதண்டன். இருந்தாலும் ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து என்னென்னா எல்லா படத்தை பற்றிலாம் நிறைய சொல்லிட்டாங்க. நான் இந்த படத்தில் பண்ணலை, பண்ணுறது உண்டான வாய்ப்பு இருந்து பண்ண முடியாமல் ஏதோ ஒரு சூழலில் மிஸ் ஆகி போச்சு, பரவாயில்ல. ஸ்டேஜில் இருந்து ஒரு ஜோக்கை சொல்லி நாங்கள் ஆரம்பிப்போம். ஏதாவது பேசும்போது ஒரு பெரிய படம், அந்த படத்தில் எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, எங்கள் ரெண்டு பேரில் இப்போ இவர் இதில் இருக்கார், அதனால் என்னை நிஜமாக கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இந்த படம் வந்து 100 நாள் ஓடுது, அதனால் உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்கணும். எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ், அந்த படத்தில் நான் பண்ணவே இல்லை, எனக்கு எதுக்காக கூப்பிட்டு அவார்டெலாம் கொடுத்தாங்க பார்த்தா. அப்போ தான் சொன்னாங்க, இல்லை இந்த படத்தில் ஃபஸ்ட்டு போகிறதா இருந்தோம் உங்களை தான், ஆனால் இல்லை, அதனால் படம் நல்லா ஓடுது நிப்பிட்டான். இப்படி என்னை கலாச்சிட்டான். அது ஆனால் உண்மையிலே இந்த நறுவி படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா நான் பண்ணலை. இந்த படம் 100% நல்ல விதமாக வரும், வெற்றி படமாக அமையும். ஏன்னா இவங்க சொன்னதில் வச்சு கேட்டதுனால சொல்கிறேன், உண்மையிலே உங்களோட கைத்தட்டலோடு கண்டிப்பாக நிஜமாக இந்த படம் நறுவி வெற்றி படமாக அமைய என்னுடைய எல்லாம் இறை வேண்டி வணங்கி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மச், தேங்க்யூ. சொல்லு கோதண்டன், சொல்லு மச்சி. இன்னொரு விஷயம் எங்களுக்குள்ளே என்னென்னா, இந்த படங்கள் புக் ஆகும் போது எங்களுக்கு பெரிய ஹீரோன்ற நினப்பு, அதாவது காமெடின்ற ஒரு நினப்பு ஏன் வந்துச்சுன்னா, நம்ம செல்லா கேட்கும் போதெல்லாம் டேட் இல்லை எங்ககிட்ட. ஆமாம், அவர் சொன்னார் என்னங்கன்னார், இல்லைங்க அடுத்த வாரம் முடியாது, அடுத்த மாதம் முடியாது, அடுத்து இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலே போய் சொல்லலை, உண்மையிலே டேட் இல்லை. ஆனால் அவர் மனசில் அசிங்கசியமாக திட்டிருப்பார், பயங்கரமாக திட்டிருப்பார். அது மைண்ட் வாய்ஸில் அவ்வளோ கேவலமாக கேட்டுது. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது நீ வரல, நான் மட்டும் தான் தனியாக போனேன், தனியாக அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்போது 2 நாள் முன்னாடி சத்தியமாக கென்யாவில் இருந்தோம், சவுத் ஆப்ரிக்காவில் தான் இருந்தோம். அப்போ கால் பண்ணியிருக்காரு, இல்லை. ஸோ அப்போ தான் நினச்சேன், இந்த படத்துடைய பேச்சுவார்த்தை வரும்போது வைப்ரேஷன் நம்மளை கொஞ்சம் பிஸியாகவே வச்சுக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஏதாவது பேசு. இல்லை இல்லை, இது மாதிரி தற்பெருமை சொல்லாது. இப்போ கென்யா போனது இவங்க கேட்டாங்களா, அப்போ போன வாரம் சிங்கப்பூர் போனோம் அதையும் சொல்லுவியா, மலேசியா போனோம் அதையும் சொல்லுவியா, ஜித்தாவுக்கு போகணும் அதெல்லாம் சொல்லுவா, தற்பெருமை நமக்கு வேணாம்பா, புரியுதா? அப்போ நம்ம கிளம்புறோம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து தலைவர், இன்றைய தயாரிப்பாளர் துரைராஜ் அவர்களை இந்த விழா காண வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி வணக்கம். இந்த படத்தை நறுவி படத்தை பணியாற்ற அனைவருக்கும் என் நன்றி வணக்கம். இவ்வியா காண வந்திருக்கும் பா ரஞ்சித் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். இப்படத்தை இசையமைத்து கிறிஸ்டி மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கு 5 பாடல்களை அருமையாக செய்து கொடுத்தவருக்கு என் வாழ்த்துக்கள். இப்படத்தின் இயக்குனர் ராஜா முரளிதரன், இந்த படத்தை சிறப்பாக அமைத்து தந்தவருக்கு என் வாழ்த்துக்கள். இப்படத்தில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் ஜெய்க்கு என் வணக்கம். இப்படத்தின் டில் கேமரா சந்துரு அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்படத்தின் டான்ஸ் மாஸ்டர் பார்கவ சேகருக்கு என் முதல் வணக்கம். என் விழாக்கான வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.